அப்போ அந்த பாட்டு திருப்பி பாடும்போது ஒரு கண்டிஷன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். என்னன்னா, எனக்கு இன்னும் ஒரு பாட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறது வந்தால் பாடுறேன்னார் எம்ஜிஆர் கிட்ட. அந்த ஒரு கோபம் இருக்குல்ல, சம்பளம்ன்றதுக்காக கிடையாது, தன்னை ஒதுக்கிட்டு எடுக்கிறாங்கன்ற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, நான் போயிட்டு வந்துட்டு பாடுறேன்றதுக்கும் இல்லை பரவாயில்ல நான் வேற வச்சு பாடிக்கிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ சொன்னார், அதுக்கு பிறகு அவருக்கு 1000 ரூபா சம்பளம் எல்லா படங்களையுமே கொடுத்தாங்க. பழனிக்கு போனார், பழனி முருகன்கிட்ட போயிட்டு பழனி முருகன் முன்னாடி நின்று கதறினார். நான் வந்து அவருக்கு பழனி முருகனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏதோ ஒரு கச்சேரிக்காக பழனிக்கு போகிற சமயத்தில் பழனி கோவிலில் போய் பார்த்து வேண்டினார். அன்றைக்கே அவருக்கு வாய்ப்பு கதவு தட்டிச்சு, ஓ உடனே வாங்க அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. வந்தார், வந்து பாட தொடங்கினார். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். டிஎம்எஸ் அவர்களின் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடன் நெருக்கமான பழகியவரும் பத்திரிகையாளருமான திரு ரவி பிரகாஷ் அவர்கள் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ரவி பிரகாஷ் சார். சார், டிஎம்எஸ் கூட கடைசி காலத்தில் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க, அவரோட முதல் சந்திப்பு எப்போ ஏற்பட்டுச்சு அதை பற்றி சொல்லுங்க. அது கடைசி காலம்னு சொல்கிறதே கூட கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவருடைய சரீரத்துக்கு தான் வந்து கடைசி காலமே தவிர அவருடைய சாரீரத்துக்கு கடைசி காலம் கிடையாது. இன்னமும் நம்மளோட அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விகடனில் நான் ஒர்க் பண்ணும்போது தான் அங்கே வந்து என்னுடைய நண்பர் சொல்லின் செல்வர் பிஎன் பரசுராமன், அவர் வந்து அவர் ஒவ்வொரு பிறந்தநாள் போதும் டிஎம்எஸ்ஸுடைய பிறந்தநாள் போதும் நேராக போய் ஆசி வாங்குறத அவர் வழக்கமாக வச்சுருந்தார். அப்போது பேச்சுவாக்கில் சொன்னார், நான் டிஎம்எஸ்ஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார். அவர் டிஎம்எஸ் ரசிகருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். அடடா நானும் வரனே அப்படின்ட்டு உடனே அவரோட கிளம்பிட்டேன். கிளம்பி நேராக போய் பார்த்தேன், 2008 நினைக்கிறேன். அப்போது நான் வந்து அவர் பிறந்தநாள்ன்றதுக்காக என்னுடைய பிளாகில் அவரை பற்றி ஒரு நீண்ட ரைட்டப் ஒன்று எழுதி வச்சுருந்தேன். நான் என்னுடைய பிளாகில் போடுறதுக்காக வச்சுருந்தேன். நான் உடனே இவர் கிளம்புறாருன்னு உடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேச முடியும் பேச முடியாதுன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, ஒரு ரசிகரை பார்க்குறாரு, ஹலோ குட் மார்னிங் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார் அப்படி தான் நான் நினச்சேன். அதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன், எடுத்துகிட்டு ஒரு கவரில் போட்டு ஒரு ரசிகனின் கடிதம்ன்ற மாதிரி அதை எடுத்து போட்டுட்டு நேராக அவரோட பார்க்க போனேன். ஃபஸ்ட்டு தினம் பார்த்த உடனே, நான் உங்கள் 40 ஆண்டு கால ரசிகன் சார், நல்ல நிலம் பார்த்து பாட்டு விவசாயியில் வந்தது இல்லையா, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன், நல்ல நிலம் பார்த்து, அதில் மாணவர்கள் எப்படி இருக்கணும்னு அந்த பாட்டு போடுவார் எம்ஜிஆர். அப்போ அந்த குரல், அப்போ எனக்கு டிஎம்எஸ் தெரியாது, ஆனால் அந்த குரல் எனக்கு உள்ளுக்குள்ளே இறங்கி அதிலிருந்து விவசாயி பாட்டு, அதுலேருந்து எனக்கு டிஎம்எஸ் பாட்டுனா உசுராகி போச்சு. அந்த ஆரம்பத்துலேருந்து நான் அந்த லெட்டரில் எழுதிட்டு நான் அவரை பார்த்தேன். ஆனால் 5 நிமிஷம்லாம் இல்லை, 1.5 மணி நேரம் என்கூட பேசினார் அந்த முதல் சந்திப்பில் ரசிகன்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு வந்தேன். ஒரு பத்திரிகையாளர்ன்றதால உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார், ரசிகருங்கிறத தான் பேசினார். சரி, எல்லா ரசிகர்களுக்கும் நல்ல மரியாதை. ஆமாம். ஒரு ரசிகராக நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பார். அவர் வந்து எந்த விஐபிக்கும் விஐபிங்கிறதுக்காகவோ அதுக்காகவோ அவர் ஒன்றும் அந்த இது கிடையாது அவருக்கு. அதை விட அவருக்கு ரசிகர் தான் முக்கியம். இப்போது எம்எஸ்வி அப்புறம் வந்துட்டு கேவி மகாதேவன், ரெண்டு பேருமே அவர் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ரெண்டு பேரில் அவர் ரொம்ப பிரியமான இசையமைப்பு. பிரியமான ஒரு தான் நம்ம எம்எஸ்சி தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி சுதர்சனம் எஸ்எம் சுப்பையா நாயுடுன்னெலாம் பாடியிருக்காரு. எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜூனியர் தான் டிஎம்எஸ்ஸுக்கு. சரி, அவர் இப்போ பாடாத கோச்சிக்கிட்டுலாம் போயிருக்காரு, ஏன்னா இவர் சில திருத்தங்கள்லாம் சொல்லுவார். யாருடைய கேவி மகாதேவன் பாட்டாக இருந்தாலும் சரி, மேபி அவர் சுதர்சனத்துக்கோ எஸ்எம் சுப்பையா நாயுடுக்கோ ராஜேஸ்வர ராவுக்கோ சொல்லாமல் இருந்திருக்கலாம், பட் மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வந்து சில திருத்தங்கள் சொல்லுவார். இப்போ உதாரணமாக யாருக்காக பாட்டு இருக்கு இல்லையா, வசந்த மாளிகை, வசந்த மாளிகையில் அது எல்லாமே கேவி மகாதேவன். நான் ஆக்சுவலாக எம்எஸ்சி நினச்சிருந்தேன் அந்த பாட்டு. சரி, யாருக்காக கடைசியில் எக்கோ சவுண்டு வரும், இதை வந்து அவர் அதை வற்புறுத்தினார். அந்த இடத்துல எக்கோ கொடுக்கணும்னார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெக்கார்டிங், அதெல்லாம் இனிமேல் சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக இருக்குன்னு அவர் தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் மறுத்தாங்க. கிடையவே கிடையாது இந்த இடத்துல எக்கோ வரணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி
அதை ஸ்பெஷல் எஃபெக்டாக சேர்த்து நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ வர இடத்துல எழுந்து ஜனங்கள் நின்று எழுந்து நின்று கை தட்டினாங்க. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுது எக்ஸ்ட்ராவாக தயாரிப்பாளர் டிஎம்எஸ்க்கு கொஞ்சம் ஒரு பணம் கொடுத்தார், நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் தன்னுடைய கருத்து பாட்டை சிறப்பாக வரணுங்கிறதுக்காக பண்ணுவார். எம்எஸ்சிக்கிட்ட நிறைய பண்ணியிருக்காரு, எம்எஸ்சிக்கிட்ட வந்து அவர் நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்கார். இப்போ கௌரவம் படத்தில் நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம், நாளைய பாரதம் யாரதன் காரணம் அன்பர்கள. அந்த ஒரே ஃப்ளாட்டாக தான் அந்த பாட்டு போகும். ஆனால் இவர் என்ன பண்ணார், நடுவில் எம்எஸ்சி கொஞ்சம் இருங்க நான் பாடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த வரியை போடுவார், நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் எக்ஸ்ட்ரா பிட்டு போடுவார் அந்த இடத்துல. நீங்கள் அந்த பாட்டை கேட்டீங்கன்னு தெரியும் அந்த எக்ஸ்ட்ரா பிட்டு இவர் பண்ணது. அவங்க அந்த சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அதுதான் சொல்கிறேனே, கேவி மகாதேவன் திருவிளையாடல் மியூசிக்கு பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டு, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி மெட்லாம் சொல்லிட்டாங்க இதுதான் பாட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னாங்க. இவர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார், அந்த பாட்டு என்ன, அந்த சிச்சுவேஷன் என்ன, யார் பாடுறா, என்ன கேரக்டர் பாடுது, அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வருது, அதுக்கு முன்னாடி யார் பேசுகிறா, அதுக்கு பின்னாடி என்ன வரப்போகிறது, இவ்வளவும் கேட்டுப்பார். இவ்வளவும் கேட்டுக்கிட்டு தான் அந்த பாட்டை பாடுவார். அந்த சூழல் என்னன்றத உள்வாங்கிட்டால் தான் அதுக்கு நம்ம உயிர் கொடுக்க முடியும்னு பாடுவார். அப்போது அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டு அனே பாவனே ஒரு கடவுள் அவதாரம் விறகு வெட்டியாக வந்து அதை பாடுற சீன். ஒரு திறந்த வழி தளத்தில் படுத்துருக்காரு, உள்ளுக்குள்ளே பெரிய ஹேமநாத பாகவதன் உட்கார்ந்துருக்காரு, அவரை மடக்கணும் இவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அப்போ பாடணும் அப்படின்னும்போது இதுதான் சிச்சுவேஷன். இது ஏன் நேரடியாக பாடணும், திறந்த வழியில் படுத்துருக்கான், ஒரு கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கொசுவை தட்டுறது, அப்புறம் கர்நாடக மியூசிக்கில் போகிறது, அப்போ பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாடி காமிக்கிறேன். உடனே அத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சிவாஜி உள்பட அதை ரொம்ப ரசித்து அப்படியே வந்தது. ஸோ இந்த திருத்தம் இவர் பண்ணது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுலேயுமே சின்ன சின்ன நகைசு வேலைகள் பண்ணுறவர் அவர். அதனால் எம்எஸ்சி அது ரொம்ப இடம் கொடுத்தார். அது எம்எஸ்சி கிட்ட டிஎம்எஸ் பாண்ட பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அது எம்எஸ்சி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓ, கேவி மாதவன் கொஞ்சம் சீனியர், பட் ரெண்டு பேருமே அவர் அந்த கால இசையமைப்பாளர்கள் எல்லாமே டிஎம்எஸ் கொண்டாடினவங்க தான். சக பாடகர்கள் அவருக்கு யாரோட குரல் ரொம்ப பிடிக்கும், சக பாடகர்கள் வந்து அவர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அதாவது எஸ்பிபியை குறிப்பாக சொன்னதில்லை, பட் ஆனால் எஸ்பிபி பிடிக்காதுன்னு கிடையாது, எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, எஸ்பிபி பிடிக்கும். மலேசியா வாசகன் அடிக்கடி சொல்லியிருக்காரு, மலேசியா ஒரு தங்கரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு அந்த பாட்டை ரொம்ப அழகாக போடுறோம்ப்பா அப்படின்னு ஒரு இதுவாக மலேசியா வாசவனுடைய குரல் வந்து அந்த அந்த மிடுக்கு அந்த கம்பீரம் இருக்குது அந்த குரலில், அந்த தமிழ் உச்சரிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னுவார். அப்புறம் அந்த இசை ராஜ்குமார் இசை பலரே பாடுவார் இல்லையா, அவருடைய குரல் இவருக்கு பிடிக்கும். ஓ, இந்த மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் குரல் பிடிக்கும், சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டை வந்து ரசிச்சிருக்காரு. அவர் மாதிரிலாம் என்னால் பாட முடியாதுன்றது. இப்போ அவங்க ரெண்டு பேர் பாடின பாடல் எல்லாமே பெரிய ஹிட்டு, சீர்காழியும் டிஎம்எஸும் பாடின பாடல் எல்லாமே பெரிய ஹிட். அதை பற்றி சொல்லியிருக்காரு அவர். சீர்காழி கோவிந்தராஜன் வாய்ஸ் வந்து வெண்கல குரலுங்க, அது தனி, அது வந்து அது அதோட யாரிடையுமே யாரையுமே ஒப்பிட முடியாது. அது வந்து கனகன வெண்கல சத்தம் ஒலிக்கிற மாதிரி பின்னுவார் அவர். அவரோட பாடும்போது இவர் கொஞ்சம் அடங்கி தான் வாசிப்பார், ஏன்னா அந்த டோன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அது தனி ட்ராக்ல போகும். டிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா யார் கூட பாடுறாங்களோ அவங்களுக்கு சமமாக தன்னை வச்சுப்பார், அவங்களுக்கு அவங்களோட பொருந்தி போகணும்னு பார்த்து பாடுவார். இப்போ நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் சார், இப்போ கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான் அந்த பாட்டு சீர்காழி பாடினதுக்கு அப்புறம் வந்து பிவி சினிமா முதல்ல பாடுறதா இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் எம்எஸ்பி வந்து இல்லை இல்லை இதை ஓவர் டேக் பண்ணுற ஒரு குரல் வேணும் டிஎம்எஸ் தான் அந்த கண்ணா அப்படின்னு அவர் பாடுறது. ஆமாம், இவரை பாட வச்சு பாட வச்சார். காசிக்கு போகும் சன்னியாசி அப்படி தானே, நாகேஷுக்கு காசிக்கு போகும் சன்னியாசி இவர் எம்ஜிஆருக்கு பாடுவார். ஓ, எனக்கு ஆனால் ரெண்டு பேர் காம்போவில் ரொம்ப பிடிச்சது, நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். ராவணேஸ்வரனுக்கு ஒரு பாடுவார், அவர் வந்து அகத்தியருக்கு பாடுவார், பக்கா அந்த பாட்டு சம பாட்டு அது. அதில் வந்து
இவர் வந்து ஆக்சுவலாக பாடல் ரீதியாக ராவணேஸ்வரன் அகத்தியர் தோற்கடிக்கிற மாதிரியாக தான் சீன். இவர் கேட்டாங்க, இவர் ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாதுன்ட்டார். என்னென்னா அங்கே கதைப்படி ராமேஸ்வரம் தோற்கிறான், டிஎம்எஸ் தோற்கலை. ஆனால் அவங்க குன்னக்குடி வயதினர் அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது, அது ஏதோ இந்த குரலால் உடையுது, இவரது வீணை அருந்து போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்றை பார்த்து அப்படி முடிச்சுட்டாங்க. தோக்கடிக்க விரும்பலை. இது ஆனால் அவர் அதை கேட்டு, இவர் ஹீரோவுக்கு யாரோ பாடிட்டு இருப்பாங்க, இவர் யாரோ ஒருத்தர் சைட் ஆக்டர் போடுவார், இவருக்கு அதெல்லாமே கிடையாது, பாட்டு நல்லா வரணும், அது ஒரே பாயிண்ட் தான். அவர் யாராக இருந்தாலும் ஏதாவது பாட்டு கேட்கும்போது நம்ம பாடியிருக்கலாமே அப்படின்னு ஒரு சாதாரண பாடல்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி டிஎம்எஸ்க்கு ஏதாவது பாட்டு பாடியிருக்கலாமே அப்படின்னு தோணும், அப்படி தோணுனதே கிடையாது எனக்கு. அப்படி அது ஒருபோதும் அவர் சொன்னது கிடையாது. அவர் பாட்டை ரசிப்பார், இதை இன்னும் பெட்டராக பாடிக்கலாம் கூட அவர் சொன்னது கிடையாது. ஓ, அவர் தன்னுடைய பாட்டை பெட்டராக பாடிக்கலான்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அதான் சொல்லணும், ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரியா சம்பவங்கள் எம்எஸ்சி சொன்னார். ஒரு தடவை எம்எஸ்சிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வீட்டுக்கு போயிடுவாரா, ரெக்கார்டிங் பக்காவாக முடிஞ்சிடும், ஃபைனல் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். வீட்டுக்கு போய் அவர் ராத்திரி தூக்கம் வராது டிஎம்எஸ்க்கு. அதை பாட வரியை சொல்லி 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 பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு ஒரு தாட் வரும். உடனே எம்எஸ்சிக்கு ஃபோன் அடிப்பாரா ராத்திரி 12 மணிக்கு, எம்எஸ்சி அந்த இடத்துல வந்து நான் இப்படி பாடிந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் நாளை காலைலங்க வாங்க, நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு வருவார். யோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, போகணும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுக்காக எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் எதுவும் எதிர்பார்க்காத திருப்பி போய் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ட்ராக்கை மட்டும் சேர்த்துக்கோங்க, மற்ற எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் பாடுற மட்டும்தான், நான் அதை பாடி கொடுத்துறேன், நீங்கள் அதை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காரு. அது மாதிரி தன்னுடைய பாட்டை மெருகேற்றுறது தான் அவர் யோசிப்பார், தவிர மற்ற பாட்டை வந்து அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ நீங்கள் சம்பளம் சொன்னீங்களே, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, இப்போதைய பாடல் ஒரு சிலர் வந்துட்டு சம்பளத்தை ஃபுல்லாக வாங்கிட்டு தான் ரெக்கார்டிங் ரூம்லேயே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சம்பளம் விஷயத்தில் இல்லை இல்லை, இவருக்கு சம்பளம் பற்றி தெரியவே தெரியாதுங்க, அது சொல்லக்கூடாது, நிறைய ஏமாந்துருக்கார். ஓ, அவருக்கு எத்தனை பாட்டு பாடினோம், எத்தனை பாட்டுக்கு தனக்கு சம்பளம் கிடச்சிது, எத்தனை காசோலைகள் வந்து பவுன்ஸ் ஆகி திரும்பிச்சு, இது எந்த கணக்கும் அவருக்கு தெரியாது, அவருக்கு அது தெரியவே தெரியாது. அவருக்கு கொடுத்தாங்க பாடணும், பாடுவார் வருவார், அதை பாடுவார் வருவார். இத்தனைக்கு இது ஓப்பனாக சொல்கிறேன், அவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு ஒரு படத்துக்காக அப்படின்னா, அது ஏதோ காரணங்களால் அந்த படத்தில் பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதை வந்து அவங்க அந்த தயாரிப்பாளரும் மற்றவங்களும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஏதாவது படம் வரும்போது யூஸ் பண்ணாங்கன்னா இவருக்கு அதுக்கான பேமெண்ட் வராது. ஓ, இவர் அதை பாடினோம், நம்ம அப்போ பாடினோம், அதுதான் இது வந்து இதுக்கு நமக்கு இன்னும் பேமெண்ட் வரல, இந்த கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது அவர். அது மாதிரி நிறைய ஏமாந்துருக்காரு, பணத்தை அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு, மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இளைய தலைமுறை பாடல்களோட அவருக்கு எப்படி நட்பு இருந்துச்சு? இளைய தலைமுறை, அவருடைய இளைய தலைமுறை, இப்போ யேசுதாஸ் எஸ்பிபி இவங்களோட அவர் நட்பு எப்படி? ஆமா, ஜேசஸ் கொண்டாடினாரு, இவருக்காகவே ஒரு விழா எடுத்தாரு, டிஎம்எஸ்க்காகவே ஜேசுதாஸ் ஒரு விழா எடுத்தாரு, எஸ்பிபி அது மாதிரிதான். அதாவது எஸ்பிபிக்கு இவருக்கும் அது வல்லடாய், 1000 நிலைவா பாட்டு வந்துருச்சு, அதனால் போட்டியாக கருதினார் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பத்திரிகைகள் திரிச்ச பொய். அந்த காலத்தில் பொய்னா பரபரப்பு தீனி, பரபரப்புக்காக ஒன்று எழுதணுன்றதுக்காக எழுதுறதே தவிர, அப்போது அந்த பிரச்சனை என்னாச்சுன்னா எம்ஜிஆருக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனை வந்தது. இவர் ஒரு பொண்ணுடைய கல்யாணம், அதுக்கு மதுரைக்கு போகணும்ட்டு அந்த முனைப்பில் இருந்தார், நான் போயிட்டு வந்து பாடுறேன்னாரு. எந்த பாட்டு? 1000 நிலைவா எடுவி பண்ணி. முதல்ல இவர் தான் கேட்டாங்களா? இவர் தான் கேட்டாங்க. சரி சரி, நான் அதை போயிட்டு வந்து பாடுறேன், எனக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். முடியாதுன்னாரு. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன். அப்போ வந்து சின்னவர்னு சொல்லுவாங்க எம்ஜிஆரை, நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் பாடி கொடுத்துருப்பாங்க, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். இல்லை சார், நீங்கள் யாரையா வச்சு பாடுறது எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க அவசரத்துக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டார். அந்த நேரத்தில் தான் வந்து எஸ்பிபியை உள்ளே வராது. எஸ்பிபி அதுக்கு முன்னாடி 2 பாட்டு பாடியிருக்கார், இயற்கை என்னும் இளைய கண்ணி பாடியிருக்கார், குழந்தை உள்ளம் படத்தில் வேணுகோ கோதண்டபாணி அப்படின்ற இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தினார் அவரை, குழந்தை உள்ளம் படத்தில். அப்போ 2 பாட்டு பாடிட்டு நிறைய ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்காம இருந்த சமயத்தில் இவர் கூப்பிட்டாரு, பாடினார், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது இவர் பாராட்டியிருக்காரு டிஎம்எஸ். ஓ சரி சரி, அது பாராட்டியிருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு சாஃப்டான பாட்டுங்கிறதுனால எம்ஜிஆருக்கு ஓகேன்னு பண்ணிட்டாங்க, அவரை வச்சே எல்லா பாட்டும் எடுத்தாங்க அப்போ. ஆனால் எம்ஜிஆருக்கு அது மற்றதெல்லாம் பிடிக்கல, நான் இல்லைன்னு அந்த டோன் உயர்த்தி பாடணும்ல, அப்போ அந்த எம்ஜிஆருடைய அந்த கலை வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணி
திருப்பி டிஎம்எஸ் வந்த பிறகு எடுத்தார். அப்போது சம்பளம் பற்றி கேட்டிங்களே, அப்போ தான் அந்த அப்போது ஒரு பாட்டுக்கு 500 தான் கொடுத்துருந்தாங்க. அவர் 60களிலேயே 500 வாங்கினாருன்னு கேட்டு, அதுதான் 60லேருந்து வாங்கி ஃபுல்லாக 500 தான் வாங்கிட்டு இருந்தார். ஏற்றவே கிடையாது. அப்போது அந்த பாட்டு திருப்பி பாடும்போது ஒரு கண்டிஷன் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். என்னென்னா, எனக்கு இன்னும் ஒரு பாட்டுக்கு 1000 கொடுக்குறது வந்தால் பாடுறேன்னார் எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் அந்த அந்த ஒரு கோபம் இருக்குல்ல, சம்பளம்ன்றதுக்காக கிடையாது, தன்னை ஒதுக்கிட்டு எடுக்கிறாங்கன்ற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா. நான் போயிட்டு வந்துட்டு பாடுறேன்றதுக்கும் இல்லை, பரவாயில்ல நான் வேறு வச்சு பாடிக்கிறேன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ சொன்னார், அதுக்கு பிறகு அவருக்கு 1000 சம்பளம் எல்லா படங்களையுமே கொடுத்தாங்க. இந்த கோவத்தால் தான் எம்ஜிஆர் அதுக்கப்புறமா எஸ்பிபியும் ஏசாசி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அப்படி பார்க்க முடியல, அப்படி அது அது இசையமைப்பாளர்கள் பண்ண வேலை தான். இப்போது அந்தமான் காதலி பூரா பூரா இவர் தானே பாடிருப்பார், ஏசாசி. அதில் யாரோ ஒரு இவனுக்கு இவர் பாடுறாரு, அடிலீலா கிருஷ்ணா ராதா ரமணி ஜிகுனா ரங்கமணி, எங்கேயோ ஒரு அவருடைய பையன் வளர்ப்பு பையனும் அந்த ஒரு சின்ன கேரக்டர் இவர் பாடியிருக்காரு. மற்ற எல்லா பாட்டும் ஜேசாதனை பாடியிருக்காரு. ஸோ அப்படி கிடையாது. சரி, ஒரு புது வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க நுழைக்கிறாங்க, அவ்வளோதான். இவருக்கு அதை பற்றி யாருக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க, என்ன நமக்கு ஏன் கொடுக்கல, இதெல்லாம் அவருக்கு யோசனை பண்ணதே கிடையாது. வாய்ப்புன்னு யார்கிட்ட போய் கேட்டதும் கிடையாது. கிடைச்சதுன்னா போடுவார், இல்லாட்டா இல்லை, அவ்வளோதான். சார், இப்போ பி சுசீலா, எஸ் ஜானகி, எல்லாரும் ஈஸ்வரன், பல பேர் வந்து டிஎம்எஸ்குள்ள பாடியிருக்காங்க. இவங்கள யார் தனக்கு சரியான ஒரு ஜோடி, அதாவது குரல் ரீதியாக சரியான ஜோடின்னு நினச்சிருக்கேன். பா ஆண் பாடல்களோ பெண் பாடல்களோ அவருக்கு வந்து பொருட்டே இல்லை சார். சரி சார், யார் பாட சொன்னாலும் அவங்களுக்கேற்ப தன்னுடைய பாடல் அந்த மெட்டையும் அந்த குரலையும் மாற்றிப்பார் அவர். அது நான் ரசிகனாக டிஎம்எஸ் பிசுல ஜோடி ஹிட்டு, ஆனால் எல்லாரும் சரி அவரும் பாடின பாட்டு குடிமகனே. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் யாரோ ஒருத்தன் ராஜாவாக பிறந்திருக்கானா, அந்த எல்லாரும் சரியோட அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடுவார். அது அவங்களுக்கு அவங்க எப்படியோ அதுக்கு தகுந்தவள் தன்னை டியூன் பண்ணிப்பார். அந்த ஒரு பியூட்டி இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பாடகி தான் பெஸ்ட்டு, அந்த பாடகி நல்லா இல்லைன்னு அவர் சொன்னார். சார், ஜெயலலிதா கூட பாடியிருக்காரு சார். ஜெயலலிதா வந்து ரொம்ப அறிமுகம் பாடகே கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் பாட தெரியும். அவங்க பாட்டு அன்பை தேடி, சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன், அதன் தத்துவம் என்னடியோ இல்லை நித்திரை, கத்திரிப்பூ விழியில் கொஞ்சம் கப்ப. ஜெயலலிதா போடுவாங்க, ஜெயலலிதாவுக்கு அவங்கள உற்சாகப்படுத்தி பாடுங்க நல்லதாக இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பாடினார். இன்னும் அதே மாதிரி அதான் பாடகின்னு அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நடிகை பாரதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நல்ல குரல் வளம் இருக்குது, பாட்டில் பரிச்சயம் கிடையாது. அவங்களோட பாடினார், அவங்க வந்து அந்த ரெக்கார்டிங் போது அவங்க அந்த படத்தில் நடிக்கிறாங்க, என்ன படம் ஞாபகம் இல்லை. இவர் வந்து அவங்க பாடணுன்ற ஆர்வம் இவருக்கு தெரிஞ்சுது. உடனே இசையமைப்பாளர் சொன்னார், இவங்க பாட வைங்க, நாங்கள் இல்லைங்க அவங்களுக்கு அவ்வளோ சரியாக வராது. இல்லை இல்லை, வைங்க பாட வைங்க, நான் பாடுறேன்னாரு கூட. தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா, அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவங்க ரொம்ப தடமாடுவாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, பயிற்சி இல்லை, ஆனால் இவர் அதை ஊக்குவிச்சார், நீங்கள் பாடுங்க நான் பாடுறேன்ட்டு. அதுக்கு அவங்க குரலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை செதுக்கின்னு பாடுவார் அந்த பாட்டை, அவ்வளோ சூப்பராக பாடுவார். அந்த பாட்டு நல்லாயிருக்கும் டோட்டலாக. நீங்கள் அவங்க வாய்ஸை மட்டும் கேட்டிங்கன்னா அவங்க தடமாடுறாங்கன்னு தெரியும், பட் ஆனால் டோட்டலாக அந்த பாட்டு நல்லா பண்ணியிருப்பார். இப்போ வாலி அவர் சொல்லியிருக்காரு, தன்னை ஊர்லேருந்து வர சொல்லி கடிதம் போட்டதே வந்து டிஎம்எஸ் ஆமாம் அப்படின்னு, அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் அவர் காட்டியிருந்தார் மேலே. அவங்க நட்பு எப்படி இருந்தது? அவருக்கு திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் வாலி. அப்போது அங்கே கச்சேரி பண்ணுறதுக்காக போனார், ஒரு ரசிகராக தான் போய் இவரை போய் பார்த்தார். சரி சரி, ஆல் இண்டியா ரேடியோலையும் ஒரு கச்சேரியெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த அந்த நட்பாகவும் இருக்கலாம். அப்போ வந்து இது மாதிரி நான் பாட்டெல்லாம் எழுதுவேன், இது மாதிரி எனக்கு பாட் ஆக்சுவலாக சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை அவருக்கு வாலிக்கு. பாட்டு எழுதுறது முதல்ல ஆர்வம் கிடையாது, சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வம், எனக்கு சினிமாவில் சேர்த்து விடுவேன்னு கேட்டார். இவர் சொன்னார், சரி பார்க்குறேன் நானுன்னாரு. அப்போ தான் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கவிதைகள்லாம் கொடுத்து, நான் கவிதைலாம் கூட எழுதுவேன், இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் கூட ஒலிபரப்பாயிருக்கு என் கவிதைகள் அப்படின்னு சொல்லி வாலி சொன்னார். அப்படியா, சரி ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து முதல்ல பாட்டு எனக்கு எழுதி அனுப்புங்க, சரி அதை நான் பாடி நான் பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி முதல்ல ஹிட் பண்ணுறேன்,
அதை ஒரு விசிட்டிங் கார்டாக வச்சு உங்களை நடிக்கிறதுக்கு நான் சிபாரிசு பண்ணுறேன்னு இவர் சொன்னார். ஸோ இவர் வந்துட்டார். அவர் கொடுத்த உற்சாகத்தில் என்ன பண்ணார், கிடுகிடுன்னு ஒரு வாலி வந்து ரெண்டு பாட்டு எழுதினார். இன்லாங் கார்டில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஒரு பாட்டு எழுதினார். உடனே போஸ்ட் பண்ணார். இவருக்கு வந்து சேர்ந்த ஒரு வாரத்தில் அந்த பாட்டு வந்துருச்சு. பாட்டு வந்த உடனே பார்த்தாரு, ரொம்ப நல்லா. அதுக்கப்புறம் என்ன பாட்டு சொல்கிறேன், அது பாட்டு பாடி ரெக்கார்டெலாம் டியூன்லாம் போட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு இவருக்கு இத்தனாந்தேதி அன்னைக்கு ஒலிபரப்பாது அல்லி ரெடியில் அந்த பாட்டை கேளு, நீ மெட்ராஸுக்கு வா, நான் உனக்கு சன்மானம் தரணும்னு இவர்கிட்ட லெட்டர் வருது. எதிர்பார்க்கவே இல்லை வாலி. நம்ம ஏதோ கொடுத்தோம், ஏதோ ஒரு பெரிய மனுஷன் வந்தார் கொடுத்தாரு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அது எங்கேயோ குப்பை கொடுக்க போயிருக்கோன்னு தான் நினச்சிருந்தா, பொறுப்பாக இவர்கிட்ட லெட்டர் வந்தது. பதறி அடிச்சுன்னு உடனே நேராக போனார். போனால் அந்த பாட்டு என்னென்னா, கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். இன்னொரு பாட்டு, ஓராறு மனமும் ஈராறு குணமும் தீராதவி. இந்த ரெண்டு பாட்டு தான். ஃபஸ்ட்டு பாட்டு கற்பனை என்றாலும், அந்த காலத்தில் வந்து ஒரு நாஸ்திகவாதம் பெருகிருந்த காலத்தில், நீ கற்பனைன்னு சொல்லு, கல்லுன்னு சொல்லு, கந்தனே உன்னை மறவேன் அப்படின்ற ஆணித்தனமாக அடித்த பாட்டு. இவரே ஏற்கனவே முருகபக்தர். கேட்கணுமா? ரெக்கார்ட் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுதான் விசிட்டிங் கார்டாக அமைஞ்சது வாலிக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எம்ஜிஆர் கிட்டையும் சிவாஜி கிட்டையும் இவர் நல்லா பாட்டு நல்லா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி படகோட்டிலாம் சான்ஸ் வாங்கி கொடுத்தது இவர் தான். கடைசி வரைக்கும் நான் இன்னைக்கு சாப்பிட்ற சோத்தில் இருக்கிற ஒவ்வொரு பருக்கையும் எனக்கு டிஎம்எஸ் போட்டது அப்படின்னு மீட்டிங் மீட்டிங் சொல்லியிருந்தார் அவர். அவர் எம்எஸ்வியும் டிஎம்எஸ்வியும் மறக்கவே இல்லை கடைசி. ஆமாம், இவருக்கு எப்படி முருகர் மேலே இவ்வளோ பக்தி வருதுக்கு என்ன காரணம் டிஎம்எஸ்? அது பழைய படம், ஒரு படம் அதில் வந்து ராதே என்னை விட்டு ஓடாதடின்னு ஒரு பாட்டு பண்ணார். அது வந்து கிருஷ்ண விஜயம்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்துக்காக பாடினார். அது வந்து 46. அப்புறம் அவருக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. திருப்பி ஏதோ உள்ளூரில் ஏதோ கிராம விழாக்கள், பூஜைகள், கோயில் பஜனைகள் இப்படி தான் காலம் கழிஞ்சது. அவருக்கான சரியான ஒரு வெளிச்சம் வரலை. ரொம்ப வந்து மனசு நொந்துட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணி நமக்கு கிடைக்கல, சினிமாவில் ஒரு இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பழனிக்கு போனார். பழனி முருகன்கிட்ட போயிட்டு பழனி முருகன் முன்னாடி நின்று கதறினார். நான் வந்து அவருக்கு பழனி முருகனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு கச்சேரிக்காக பழனிக்கு போகிற சமயத்தில் பழனி கோவிலில் போய் பார்த்து வேண்டினார். அன்றைக்கே அவருக்கு வாய்ப்பு கதவு தட்டிச்சு. ஓ, உடனே வாங்க அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. வந்தார், வந்து பாட தொடங்கினார். அதுதான் தூக்கு தூக்கி. தூக்கு தூக்கி சிவாஜிக்கு பண்ணார் 1954. கிட்டத்தட்ட 46 எட்டு வருஷம் கழிச்சு தான் அவர் பாடுறாரு. ஸோ அந்த பாட்டு அப்போவும் ஒரு தடங்கள் அவருக்கு. சிவாஜிக்கு வந்து பழைய ஆள் திருச்சியில் ஒன்றதை பாடணும்னு, திருச்சியில் ஒன்றாதன் காசு கொஞ்சம் கூட கேட்டார். அப்போவே 1000 கேட்டார். ஓ, திருச்சியில் ஆமாம், 8 பாட்டு 8000 தரணும் எனக்கு மொத்தமாக அப்படின்னாரு. அப்போது அந்த பேரம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து இல்லை, அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, தயாரிப்பாளருக்கு 8000 இந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம் இருக்குது. அப்போ பெரிய ரொம்ப பெரிய அப்போ முடியாதுன்னொன்னே, அப்போ நீங்கள் வந்து டிஎம்எஸ்ஸும் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், அவனை வச்சு பாட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் திருச்சிராவனாதன். அப்போ தான் இவர் வராரு. வந்த உடனே சிவாஜி, சிவாஜியை விட இவர் பெரியவர், ஆனால் சிவாஜி சீனியர் நடிப்பில். ஆமாம், இதில் சிவாஜி ஃபீல்டில் சீனியர். ஆமாம், ஃபீல்டில் சீனியர். அப்போது இவர் வேணா திருச்சியில் ஒன்றாவது இல்லைன்னா சிஎஸ் ஜெயராமனை போடுங்க, ஏன்னா பராசக்தியில் சிஎஸ் ஜெயராமன் தான் படிப்பார், அந்த வாய்ஸ் வரணும், யாரோ சின்ன பையனை போட்டு கெட்டுறக்கூடாதுன்ற அவர் அவருக்கு நல்ல எண்ணம் தான். ஏன்னா டிஎம்எஸ் பற்றி அவருக்கு அப்போ தெரியாது இல்லாமல் புதுமுகம். இவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு என்னடான்ட்டு தளர்ந்துட்டார். அப்போ ஆனால் சொன்னார், 8 பாட்டு தர வேணாம், நான் வந்து ஒரு 3 பாட்டு மட்டும் கொடுங்க, எனக்கு பைசா வேண்டாம், 3 பாட்டு பாடுறேன், நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க, நீங்கள் வேணாம்னா நான் திரும்பி மதுரைக்கு போகிறேன், எனக்கு நான் ஹிந்தி டியூஷன் சொல்லிக் கொடுக்குறேன். அவர் ஹிந்தி ஹிந்தி டியூஷன் சொல்லிக் கொடுத்துருந்தாரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அது டிஎம்எஸ். ஆமாம், ஹிந்தி தெரியும் அவருக்கு. நான் அதை தான் சொல்லி கொடுத்து என் குழப்பம் நடத்திக்கிறேன்னு சொன்னார். அந்த 3 பாட்டு, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே ஏறாத மலைதனிலே, அந்த பாட்டு கேட்டாரு சிவாஜி அசந்து போயிட்டார். சிச்சு, இவ்வளோ நல்ல குரலா, எல்லா பாட்டையுமே இவர் கொடுங்கன்ட்டார்.
அதுக்கப்புறம் தான் அவர் அப்போ கிரு 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 கிருன்னு அவருடைய அத்தனை பாட்டு ஹிட்டுங்க, அத்தனை பாட்டு ஹிட்டு அந்த படத்தில் இருக்கிற பாட்டு. தூக்கு தூக்கின்ற பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தூக்கு தூக்கி ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பாட ஆரம்பிச்சு. ஆமாம், அது அந்த நேரத்தில் இது வந்து 1954 வந்த படம் தூக்கு தூக்கி. அதே நேரத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைஞ்சு நடித்த கூண்டுக்கிளி வந்தது. கூண்டுக்கிளியிலே ஒரு ஒரு பாட்டு பாடியிருப்பார் சிவாஜிக்கு. கொஞ்சம் கிளியான பெண்ணை குண்டு கிளியாய் நினைத்து காலமெல்லாம் சுற்றி அது சரியா தப்பா அன்னு பாடுவார். அது சிவாஜிக்கு பாடுவார். அது வந்து இவர் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்த படம்லாம் அவருக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. யார் இந்த குரல் புதுசாக இருக்க, இது நம்ம இதுக்கு படம் அடுத்து நம்ம படத்துக்கு பாட வைங்களேன்ட்டு அவர் சொன்னார். அப்படி பாடின படம் தான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஃபஸ்ட்டு பாட்டு எம்ஜிஆருக்கு செம்ம ஹிட்டு. எவ்வளோ ஹிட்டுங்கிறீங்க அந்த பாட்டு. அந்த காலத்துலேருந்து பல வருஷம் அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த 57 பிறந்த 54 வந்த படம். அதிலிருந்து நான் பெரிய நாயகி காலேஜ் வர்ற வரைக்கும் அந்த பாட்டு ஹிட்டில் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது மாதிரி அந்த டெடிகேஷன் தான் சார். அவர் டிஎம்எஸ்ஸோட குரல் தான் நடிச்சுன்னா அவரும் சில படங்கள் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், அந்த நடிப்பு இல்லை அவருக்கு. நடிப்பு வந்து என்னை பொறுத்தவரை நான் டிஎம்எஸ் ரசிகன்தான். அவர் வந்து நடிப்பில் அவ்வளோ பண்ணிட்டு அவர் டிவி சீரியலில் கூட நடிச்சிருக்காரு. பொதிகளில் வந்தது அப்போ எப்படி அந்த நடிப்பு பாசம் அவருக்கு நடிக்கும், எப்படி வந்துச்சு? அவருக்கு நடிக்கணும்னு ஆசை. அதில் வந்து பட்டினத்தாரும் அருணகிரிநாதரும் அவருடைய கேரக்டருக்கு ஒத்து போச்சு. இப்போ எப்படி சீர்காழி வந்தனாஜனுக்கு அகத்தியர் கேரக்டர் ஒத்து போச்சோ அது மாதிரி பட்டினத்தாரில் அத்தனை பாட்டும் சமகிட்டு, அருணகிரிநாதரில் அத்தனை பாட்டும் சமகிட்டு. ஆனால் கல்லும் கனியாகும்னு ஒரு படம் அவர் இவர் எடுத்தார். இவரும் ஏழ்ராகவும் சேர்ந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட்னராக தான் எடுத்தாங்க. அது வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இவருடைய நடிப்பு அதில் படம் பார்க்குறப்போ சிவாஜி நடிப்பு தான் ஞாபகம். ஏன்னா அந்த அளவுக்கு பாடுவார் அந்த பாட்டில். கை விரலில் பிறந்தது நாதும் அந்த பாட்டு சிவா இவரே டிஎம்எஸ் போடுவார் படத்துலேயே. ஆனால் அந்த பாட்டை கிட்டே சிவா ஞாபகம் வரும். அவர் குழந்தைய வச்சுட்டு பாடுவார் அந்த ஃபீலோட. அம்மா வந்து இறந்து போயிருப்பான் இவருடைய ஒய்ஃபு. படத்தில் இவருடைய ஒய்ஃப் இறந்து போயிருப்பா. குழந்தைய வச்சுட்டு உனக்கு ஒரு தாய் போகல் தனக்கில்லையே என்று இறைவன் நினைத்தானோ எனக்கென உன்னை கொடுத்து உன் அன்னை அங்கே போனாளோ நான் கடவுளை கண்டேன் உன் குழந்தை வடிவிலே. அவன் அந்த பாட்டு பாடினா அவன் கருணையை கண்டேன் அந்த இழுத்து பாடுறாருக்குல்ல அந்த இழுப்பில் அவ்வளோ சோகம் தெரியும். ஆனால் படத்தில் அவரால் அந்த அளவுக்கு இவராகவே நடிக்க முடியும். அவரும் அதிகமாக நடிக்கல. ஒரு ஆசைக்கு ரெண்டு ஹிட்டு கொடுத்தாரு. கவிராஜ காலமேகம்னு ஒன்று பண்ணார். அதோட சரி அதோட நடத்திட்டு அதை நான் நடித்து தான் போவேன்னு சொல்லிட்டு வந்து ஒம்பு பண்ணிட்டு இல்லை. அவர் நமக்கு பாடல் தான் ஹிட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்ல போயிட்டார். அவர் அவருக்கு சின்ன வயசில் ஒரு காதல் இருந்தா ஒரு தகவல் உண்மையா இருந்தது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. பட் என்கிட்ட அதிகமாக பேசுனதில்லை அவர். அதாவது அவங்க வந்து பணக்கார குடும்பம். வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்லா இந்த யூடியூப்பை இந்த நிகழ்ச்சி அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.